அனைவருக்கும் வணக்கம். ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த நட்சத்திரக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவான் ஆவார். இது ஒரு பெண் நட்சத்திரமா கருதப்படுது. இது உடல்ல இருக்கிற நுரையீரல், வயிறு, கல்லீரல் போன்ற பாகங்களை ஆளுமை செய்யுது. இந்த நட்சத்திரம் கடகராசிக்குரிய நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து டி, டூ, டே, டோ, மே, மை. இந்த எழுத்துல இவங்களுக்கு பெயர் வைத்தா இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையும். ஆயிலியம் நட்சத்திரத்துல உள்ளவங்களோட குணநலங்கள். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி புதன் பகவான் என்பதால நல்ல பேச்சாற்றலும் கல்வி அறிவும் சகல வித்தைகளையும் கற்கக்கூடிய ஆர்வமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்களுக்கு அழகான கண்களும் சுருட்ட முடியும் கொண்டிருப்பாங்க. எதிரிகளை கூட நண்பராக்கி கொள்ற திறமை இவங்க கிட்ட அதிகமா காணப்படும். தங்களோட கனிவான பேச்சாலையும் கல்லையும் கரைக்கும் சிறந்த அறிவாற்றலும் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. மன வலிமையும் உடல் வலிமையும் ஒன்னாவே பெற்றவங்க இவங்க. எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள கூடிய திறன் இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். நாளைக்கு நடக்கிறத முன்கூட்டியே அறியற திறமை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். மற்றவர்களோட ஆலோசனைகளை எளிதில இவங்க ஏற்கவே மாட்டாங்க. இவங்க கண்களாலேயே ஆயிரம் கதைகள் பேசுவாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் சஞ்சலமான குணம் உள்ளவங்க. இவங்களோட வயசையும் தோற்றத்தை கொண்டு இவங்களை நம்ம எட போட்ட முடியாது. இவங்க பயணங்களை அதிகமா ஆர்வம் கொண்டிருப்பாங்க. ஒரே நேரத்துல ரெண்டு விதமான காரியங்கள் கொடுத்தாலும் அதை வெற்றிகரமா இவங்க முடிக்க கூடியவங்க. இவங்களுடைய குடும்பம் பார்த்துட்டா ஆயிலியம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இளமையிலே சுக்கர திசை வருவதால இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே திருமணம் அமைய ஆரம்பிக்கும். இளமையிலே வறுமையால இவங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட மிடில் ஏஜ்ல இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனைவி பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய தேவைகளுக்கு அதிகமா செலவு செஞ்சா பல தகுடுதத்த வேலைகள்ல ஈடுபட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கவும் இவங்க ஆரம்பிப்பாங்க. பெற்றோர்கள் மீது அதிக பாசம் கொண்டவங்களா இவங்க எப்பயுமே இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவதால வண்டி, வாகனம், பூமி, மனை இதெல்லாம் அதிகமா இவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வாங்க. நொறுக்கு தீனி விரும்புவங்களா இருப்பாங்க. எப்பயுமே சதா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுடைய தொழில் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நீதி நேர்மை தவறாம நாணயத்தோட நடப்பாங்க. மனசாட்சிக்கு மீறி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட மாட்டாங்க. குறிப்பாக கெட்டவங்களுக்கு இவங்க துணை போக மாட்டாங்க. அதிக மன தைரியத்தோட இவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. கல்லூரியில ஒரு பேராசிரியர் இல்ல ஒரு ஆய்வுக்கூடத்துல ஒரு அறிவியல் அறிஞரா இவங்க இருக்கலாம். அதே போல மற்றவர்கள் போலவே நடித்து காட்டுறதுலையும் இவங்க ஒரு மிக சிறந்த திறமையாளர்களா இருப்பாங்க. 40-47 வயசுக்குள்ளாரியே சொத்துக்களை வாங்கி குவிக்க ஆரம்பிப்பாங்க. பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே இவங்களுக்கு இவங்களை தேடி வர மாதிரி இருக்கும். அதே போல ஒரு அதிகாரமிக்க பதவியில தான் இவங்க இருப்பாங்க. அதாவது பலரையும் நிர்வகிக்கக்கூடிய பதவியில இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு மெக்கானிக்கல் பொறியியல் இன்ஜினியரிங் வந்து பெஸ்டா இவங்களுக்கு இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு பார்த்துட்டா நுரையீரல், வயிறு, உணவு குழாய், குடல் இறக்கம், ஜவ்வு, கல்லீரல், கணையம், ஈரல் போன்ற பாகங்களை இவங்களுக்கு பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் அதிகம். மூச்சு விடுதலையும் இவங்களுக்கு பிரச்சனை வரலாம். மூட்டுகள்ல வலி, கால்கள்ல வீக்கம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டாகும். அடிக்கடி மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். இவங்களுடைய நட்சத்திர நாளில் இவங்க செய்யக்கூடிய நற்காரியங்கள், நவகிரகங்களை சாந்தி செய்யற பூஜை, ஹோமம் இந்த மாதிரி பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆயுத பயிற்சி மேற்கொள்ளலாம். கிணறு, குளம் வெட்ட ஆரம்பிக்கலாம். மந்திர பிரயோகம் இது போல எதனாவது ஏதாவது இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இவங்களுடைய நட்சத்திர நாளில். இவங்களுக்கு உரிய வழிபாட்டு ஸ்தலம் சங்கரன் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இவங்களுடைய நட்சத்திர நாள்ல இந்த கோயில் சென்று வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க ஆரம்பிக்கும். இவங்க யார திருமணம் செய்யக்கூடாதுன்னா அஸ்வினி, ஆயிலியம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களோட இவங்க திருமணம் செய்யக்கூடாது. மிக்க நன்றி.